அப்பாடா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக நம்ம யூடியூப்போட அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணல, இன்னும் 1500 வாட்ச் ஹவர்ஸ் பெண்டிங் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல அப்படின்னா, நான் நடுவில் ரெக்கார்டிங் மைக் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு, போயோ மைக்கு. அது திடீர்னு ஒர்க் ஆகலை. இப்போ கூட நான் வந்து ஹெட்செட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், சவுண்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் தொடர்ந்து வீடியோ ஏன் போடலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் மட்டும்தான், நானே ஒரு ஆள் தான் வெட்டி நானே தச்சு எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. எடிட்டிங் பண்ணும்போது டைமே கிடைக்க மாட்டேங்குது. நான் காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது, காலைல எழுந்து கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்குது. எடிட்டிங்கில் உட்காந்தா 4 மணி 3 மணி ஆகி போயிடுது ஒரு நாளைக்கு. 5 மணி நேரம் 4 மணி நேரம் கூட தூக்கமே இருக்க மாட்டேங்குது. அதனால் உடம்பே கொஞ்சம் டயர்டாகிடுது, ரொம்ப வீக்காகிடுறேன். இதெல்லாம் என்னோடய ப்ராப்ளம்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பண்ணுறதுக்கு, கொஞ்சம் போக போக சரி பண்ணிவிடுவேன். அதனால் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன், அதனால் உங்கள் ஆதரவு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மேலே மேலும் ஏதாவது இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் தொடர்ந்து ஏதாவது பண்ண முடியும். உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம சேனலில் நிறைய இனிமேல் வீடியோஸ் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். மைக் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, மைக்கு வந்து புக் பண்ணியிருக்கேன், போயோ மைக்கு. அது என்றைக்கு வருதுன்னு தெரியல, வந்துச்சுன்னா நான் அதை அந்த மைக்கோட ரிவ்யூ வீடியோ கூட போடுறேன். சாரி தொடர்ந்து வீடியோ போட முடியாததுக்கு, மன்னிச்சுங்க. ஆனால் இனிமேல் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பாய். வாழ்க்கையில் எதுவுமே இல்லாட்டியும் தெம்போடு நிற்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிக்கணும். வாழ்க்கையில எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிக்கணும்.
பண்ணுறேன்.